வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான்ங்க. கார்லிக் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பூண்டு போட்டு பண்ணியிருக்காங்க ரெஸ்டாரண்ட் சைடில். பூண்டு பட்டர் எல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, நம்ம அப்படியே சாப்பிடலாம். அவ்வளோ மனமாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் காளான் கிரேவி வச்சுருக்கேன். காளான்கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன், சிக்கன் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. தயிர் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ மைதா மாவு எடுத்துருக்காங்க. பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன், உப்பு அரை டீஸ்பூன், சீனி ஒரு டீஸ்பூனுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து தயிர் 2 கரண்டி தயிர் போட்டுக்கோங்க. தயிர் 2 கரண்டி, பால் காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. நம்ம தண்ணிக்கு பதில் பால் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். நல்லா சாஃப்டாக பிசையணுங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இளக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, ஹார்டாக இருக்கக்கூடாது. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சு இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கிடலாம் லாஸ்ட்டில். அப்படின்னா கையில் நல்லா ஒட்டாமல் வருங்க உங்களுக்கு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 1/2 ஹவர் நம்ம ஊற வச்சுக்கிடணும். ஊற வச்சோம்னா மாவு வந்து நல்லா செட் ஆகி வந்துடுங்க நமக்கு. ஈர துணியை போட்டு மூடி வச்சுக்கோங்க. அது இல்லைன்னா ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. 1/2 ஹவர் ஆயிடுச்சு, நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஓவல் சைஸில் வேணுன்னா ஓவல் சைஸில் தேய்ச்சிக்கோங்க, அல்லட்ட ரவுண்ட் சைஸில் வேணுனா ரவுண்ட் சைஸில் தேய்ச்சிக்கிடலாம். நான் இன்றைக்கி ஓவல் சைஸில் தேய்ச்சிருக்கேன். லேசாக மாவு மேலே தூற்றிக்கோங்க, அப்படின்னா ஒட்டாமல் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு தேய்ச்சி எடுத்தாச்சு. இதில் பூண்டு வந்து நம்ம தூக்கிடலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டை. கொஞ்சோண்டு மல்லித்தழையும் தூக்கிடலாம். இப்போ சப்பாத்தி கட்டையால் நம்ம லேசாக தேய்ச்சி எடுத்துக்கிடணுங்க. அப்படின்னா உருந்து போகாமல் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து தண்ணி விட்டு நம்ம தடவிடணுங்க. இந்த மாதிரி தண்ணி விட்டு தடவி நம்ம இரும்பு தவா இருந்ததுன்னா இரும்பு தவா போட்டுக்கோங்க, அல்லட்ட யூஸ் பண்ணாத தவா இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. நல்லா இப்படி உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி உப்பி வந்தோடனே நம்ம திருப்பி போட்டு விடணுங்க. திருப்பி இப்படியே ஹீட்டில் காட்டினோம்னா நமக்கு அந்த பக்கமும் நல்லா வெந்துடும். சூப்பராகட்டு வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக வீட்டிலே பண்ணியாச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சேன்னா இப்படி உப்பி வருங்க உங்களுக்கு. இதை மேலே வந்து பட்டரை தடவிடணும் நம்ம. பட்டர் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க, நெய் இல்லைன்னா சும்மா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு, நம்ம சேவ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம வீட்லேயே ஆரோக்கியமாக பண்ணி சாப்பிட்லாங்க. காய்ச்சி
காளான் கிரேவி வச்சுருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராட்டு காளான் கிரேவி வச்சு நம்ம பட்டர் போட்டு பூண்டு போட்டு நான் பண்ணியாச்சுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.